தஞ்சாவூர் மாவட்டம் திம்மங்குடியில் தயாரிக்கப்பட்டுள்ள 23 அடி உயர நடராஜர் சிலை இந்தியாவின் சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டு என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நேற்று 23 அடி உயர நடராஜர் சிலைக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். வழிபாடு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடராஜ பெருமானின் அருளால் தடுப்பூசிகள் கண்டுபிடித்து கொரோனாவை வெற்றி கொண்டதாக குறிப்பிட்டார். அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இதே போல நமது கலையும் கலாச்சாரமும் உலக அளவிற்கு எடுத்துச் செல்லும் இளைஞர்கள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன் என்று நான் தெரிவித்துள்ளேன். முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநர் பணியை தாம் சிறப்பாக செய்து வருவதாக கூறினார். புதிய கல்விக் கொள்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தெலுங்கானாவில் புதிய கொள்கையை அமல்படுத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் அழைத்து ஆலோசனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்ற வாதம் சரியில்லை என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். உலகளவிலான கல்வியை வழங்க வேண்டும் என்பதே தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய நோக்கம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். தேசிய கல்விக் கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது சரியானதாக இருக்காது. சமச்சீர் கல்வினா என்ன? எல்லோருக்கும் ஒன்றுபட்ட கல்வியை தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார். வகுப்பறையில் இருந்து உலகளாவிய பெருமையை மக்கள் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் உள்ள தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு மாணவர்களை தயார் செய்யுங்கள் என்பதுதான். இன்று புதிய கல்விக் கொள்கையில் எவ்வளவோ நல்லது இருக்கிறது. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதை படிச்சுட்டு எதனால் இதை மறுக்கிறீர்கள் என்று சொல்லுங்க. 1, 2, 3 இதனால் நான் மறுக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்றது இல்ல. நிச்சயமாக அவர்கள் அதை முழுவதுமாக தெரிந்து கொண்டால் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது எனது கருத்து.